திருப்பெரும்புதூர் தொகுதி டிஆர் பாலு. இது வரைக்கும் அவர் என்ன அப்படி கத்தையா கைட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பெரும்புதூர் தொகுதியிலேயே நிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. சோ முதல்ல திருப்பெரும்புதூர்ல அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா திருப்பெரும்புதூர்ல ரொம்ப பிரமாணமா வளர்ந்துருக்கு. வளர்ந்துருக்குன்னா என்ன, வேலை வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா. ஆனா மக்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கா? பெரும்புதூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, ஆனா ஒரே ஒரு பார்க்கு கிடையாதுங்க. உண்மையிலேயே ஒரே ஒரு பார்க்கு கூட கிடையாதுங்க. ரோடு போறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு துப்பு இருக்குதா? ரோடு போட தெரியுமா உங்களுக்கு? 10 வருஷமா பல 100 கோடி செலவு பண்ணி ஒரு பெரிய திட்டம் ஒண்ணு போயிருக்கு, அதுக்கு பேர் பாதாள சாக்கடை திட்டம். இந்த பாதாள சாக்கடை திட்டம் கண்டி செயல்முறைக்கு வரட்டும், அது பள்ளி இழுகுதா இல்லையா அப்படின்றத மட்டும் நீங்க பாக்க போறீங்க. 4 வழி சாலையில இருந்து 6 வழி சாலையா இப்ப மாத்தி இருக்காங்க. சோ 4 வழி சாலை இருக்கும் போதே ஊர் இந்த பக்கம் இருக்குது, விவசாய நிலம் அந்த பக்கம் இருக்குது, ரோட்டுக்கு அந்த பக்கம். சோ இங்க இருந்து கிராஸ் பண்ணி மாடுங்க போகும்போதே நிறைய மாடுங்க செத்து போச்சு, எங்களுதே 20 மாடு கிட்ட செத்து போயிருக்குது. அது மட்டும் இல்லாம கிராஸ் பண்ற ஊருக்காரங்க நிறைய பேர் இறந்து போறாங்க. சோ இதுக்கு ஒரு மேம்பாலம் கட்டுங்க அப்படின்னு வந்து பல நாள் கோரிக்கையா வந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் ஒண்ணுமே வந்து ஒரு கைட்ல. இது மட்டும் கிடையாதுங்க, மணல் புழுதின்றது அப்படி பறக்குது, சுகாதாரம்ன்றது சுத்தமா கொஞ்சம் கூட கிடையாது.